நான்காவது நாளாக திங்களன்றும் ஏடிஎம் சேவை முடங்கியதால் பணம் மாற்றுவதற்கும் எடுப்பதற்காகவும் பொதுமக்கள் வங்கியை முற்றுகையிட்டனர். பழைய 500-1000 ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் வங்கிகளுக்கு சென்று பழைய நோட்டுகளை கொடுத்து புதிய நோட்டுகளை மாற்றி வருகிறார்கள். இதனிடையே கடந்த 11 தேதி முதல் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டதால் வங்கிகளில் கூட்டம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஏடிஎம் மையங்கள் சரிவர செயல்படாததால் வங்கியில் தொடர்ந்து கூட்டம் அலைமோதியது. சென்னையில் 4வது நாளாக திங்களன்றும் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் செயல்படவில்லை. இதனையடுத்து பொதுமக்கள் ரிசர்வ் வங்கிக்கு சென்று நீண்ட வரிசையில் நின்று பணத்தை எடுத்து செல்கின்றனர். சென்னையில் உள்ள அனைத்து வங்கிகளிலும் பழைய பணத்தை மாற்றவும் கணக்கில் இருந்து பணம் எடுக்கவும் தொடர்ந்து கூட்டம் அலைமோதுகிறது. வெயில் அவ்வளோ தொலைவில் நின்றுருக்குறேன், எனக்கு சுகராக இருக்குது. ஒரு தண்ணி பாக்கெட் கொடுக்கறது கூட லைனில் விட்டு போனால் கூட திரும்பி வந்தால் நீ இந்த லைனில் நிற்கலன்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கலான்னு சொல்லி போனால் அவ்வளோ லைனில் நின்றுட்டு லாஸ்ட்டில் போகும்போது பணம் இல்லைன்றாங்க. மூவ் ஆகலை இந்த கியூ. என்னன்னு கிடையாது, போலீஸ்காரர் ரெண்டு பேரை அனுப்புகிறேன், மூணு பேர் சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசியாக இப்போ வந்து இல்லை சார், போகவே இல்லை, ஒரு இன்ச்சு கூட போகல. என்னென்னா உங்களை வெளியில் பிரேக் பண்ணி நிற்க சொல்லியிருக்காங்க. மேனேஜர் சொன்னால் ஒழிய நாங்கள் உள்ளே அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, என்ன நான் ரிக்வஸ்ட் பண்ணி உள்ளே போய் மேனேஜர்கிட்ட கேட்டதுக்கு அங்கே ஒரு லேடி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நின்னா நில்லுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போங்க, நின்னீங்கன்னா கொஞ்சம் நேரம் மூணு பேரை அனுப்புவோம் அப்படின்னாங்க. எப்போங்க மூணு பேர் உள்ளே கூட நிற்கலையே, அந்த கவுண்டர்லேயே மூணு பேர் இல்லை. சில பேங்க்கில் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க கியூவை, வெளியில் ஃபார்மை முதல்ல கொடுத்துட்டு எல்லோரையும் டோக்கன் நம்பர் கொடுத்து பண்ணுறாங்க. சில பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, வெளில மக்கள் இருக்காங்களா இல்லையா, எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மகிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெறுப்படைகிறாங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டு நம்ம என்னடா அதை வேலை ஒன்றும் பண்ண முடியாமல் இன்றைக்கி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. பேங்க்லேயும் கேஷ் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, காலையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் கேஷுக்காண்டி. அதே மாதிரி ஏடிஎம்மில் ஒரு நாள் 50,000 விட்ராயல் பண்ணலான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்தது. ஏடிஎம்லேயும் நான் கியூ பெரிய கியூ நிற்கிது, அதுலேயும் நின்றாலும் கேஷ் விட்ராயல் பண்ண முடியல, சீக்கிரம் ஏடிஎம்மில் பணம் காலியாக போயிடுது.